இன்னைக்கு என் கிச்சன்ல ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போறேன். அது பால் சோடா குழம்பு ஷார்ட் கிரேவி. இது வந்து டெலிவரி அந்த லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசன் சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் ஃபீடிங் மதர்ஸ். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ என் சைடு எப்படி பண்ண போறேன்னா, இன்னைக்கு நான் காட்ட போறேன். அதுக்கு ஒரு கடையில ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணி சொராவை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இது பால் சொரா, அதாவது ரெண்டு மூணு பொதி வர வரைக்கும் சொராவை வேக வச்சு எடுத்து எடுத்துக்கிறேன். அது வேகிற டைம்ல இன்னொரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்குலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்புக்கு கார குழம்புக்கெல்லாம் எண்ணெய் நல்லா சூடானே அதில் கழுது தாளிக்கிற வடகம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணால் மச் பெட்டர், ஏன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எங்கிட்ட இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால பெரிய வெங்காயமும் ஒரு மூணு போல சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கி வைக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே இடிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வெங்காயத்தோடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு, அதனால நான் கொஞ்சம் நிறையவே பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்தோடனே ஒரு மூணு தக்காளி கூட அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி திக்காகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சள்தூள் மிளகு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் தக்காளி இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். இந்த குழம்புக்கு வந்து பெப்பரோட காரம் தான் மேஜராக இருக்கணும். தேவை காரம் மட்டும் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கொஞ்சமாக குழம்புக்குள்ள ஆட் பண்ணலாம். பட் இதில் வந்து மேஜராக பெப்பர் காரம் தான் இருக்கணும். சுறா குழம்பு மட்டும் பெப்பரோட காரம் தான் தூக்கலாக இருக்கணும். அதனால நான் பெப்பரும் ஆட் பண்ணிக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்த உடனே பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம் நிறையவே ஆட் பண்ணிக்கேன். இந்த மசாலாலாம் நிறைய வதங்கி நல்லா வதங்கி வந்த உடனே புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு திக்காய் வர வரைக்கும் விட்டுக்கிறேன். இந்த மீன் டைம் வந்து சொரா வெந்திருக்கு நல்லா அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி விட்டுக்கிறேன். தோல் அதுக்கு மூவ் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கிறேன். அது ஆல்ரெடி பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த குழம்போடு சேர்த்து பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்பு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா திக்காகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி தோலை பிடிச்சி வச்சுருக்கேன். வெந்த சோறாவை இதில் நான் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா இந்த புளிக்கு உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். எல்லாத்தோட டேஸ்ட்டும் எதுவுமே தூக்கலாம் நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறது சும்மா அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ப் பீஸ் இது சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க இது மாதிரி ஆல்ரெடி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.